ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் தேர்வு தொடர்பான சுற்றறிக்கையை பூர்த்தி செய்து நாளை இரவு 7 மணிக்குள் தலைமை அலுவலகத்தில் தன்னிடம் ஒப்படைக்குமாறு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிட்டார். வணக்கம் பாலாஜி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை கழக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை மூலமாக தேர்வு செய்வதற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் விரிவான சுற்றறிக்கை, அதாவது இன்று 4/2/2023 சனிக்கிழமை அனுப்பப்பட்டுள்ளது. கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேற்படி சுற்றறிக்கையை முறையாக பூர்த்தி செய்து அதனை 5/2/2023 அன்று 7 மணிக்குள் சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் ஹுசைன் அவர்களிடம் சேர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளரை கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் சுற்றறிக்கை மூலமாக தேர்வு செய்வதற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது என்றும், அதன்படி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் விரிவான சுற்றறிக்கையை இன்று 4/2/2023 சனிக்கிழமை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேற்படி சுற்றறிக்கையை முறையாக பூர்த்தி செய்து அதனை 5/2/2023 அன்று 7 மணிக்குள் சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தன்னிடம் சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக கழகத்தினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி.